அப்படியா சரி சார் சாடுங்க சார் 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 வணக்கம்யா இவர தான் எங்க பாஸ் சூனா போனா பாஸா இவர ரியல் எஸ்டேட் இவர பேங்க் இல்ல இல்ல அவர் பேங்க் வணக்கம் சார் வணக்கம் நான் வந்து ரியல் எஸ்டேட் நைஸ் டு மீட் யூ நல்லா தேடி பாருங்க சார் வணக்கம்ல இல்ல வா மாட்டு மணி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சென்ன சானோ வணக்கம்ல வணக்கம் 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 அப்பா வணக்கம் இவர ஏதான அந்த செக்யூரிட்டி புல்லட் ஆமா சார் ஆவா என்ன கோட் சூட்ல போட்டா ஆளே ஆள் தெரியாதவன் மாறிட்டேங்கறோம் அது ஒண்ணுல கிறிஸ்மஸ்க்கு போனஸ் கொடுத்தாங்க ஆமா சார் 1000 ரூபாய் வச்சிக்க சார் அடடடடட இந்த மாதிரி கேக்காமே கொடுத்தா எவ்வளவு நிம்மதியா இருக்குதோ தம்பி போய் சுக்கு காபி வாங்கி வா மூணு பேருக்கு போ அதனால ட்ரவுசர்லாம் போட்டு நின்னுருக்கு பாரு அதே மாதிரி சொல்றியல பட்டாசு ஆ சொல்றல என்ன சொல்ல போறீங்க ஒண்ண புரியலையே என்னன்னா மல்லையா மல்லன்னு ஒரு ஆளு இருக்கா தெரியுமா ஆமா இந்த இந்த கேஸ்ல போட்டு உள்ள போட்டமே ரொம்ப நல்ல மச்சான் யாரா அவருக்கு நேத்து தான போறத நாள் ஆமா போன நாள்மா ஃபோன் பண்ணி வெளிய இன்ப சுற்றுலா கூட்டு போப்பா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டா சுற்றுலாவா ஜெயிலுக்குள்ள இருக்கிறாயா என்னவோ டூரிஸ்ட் பிளேஸ்ல வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கிற மாதிரி டூர் கூட்ட போற மாதிரி சொல்றீங்க அதான் சார் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதால ஒரு நாளாச்சு வெளியே வந்து சுத்திட்டு போட்டோமே ஒரு நாள் வெளிய வந்து சுத்தறதா அப்படி எல்லாம் விட முடியாதயா சரி அப்ப பர்மனண்டா வெளிய விட்டுருங்க அதான் பர்ன டூர்ல ஜெயிலுக்குள்ள முடியுதா நான் நினைச்சா என்ன நீங்க என்ன பிளான் போட்டுக்கிறீங்க எனக்கு தெரியதோ என்ன தூக்கத்துக்கு பிளான் போட்டுக்கிறீங்க அப்படி இல்ல சார் இன்னும் தூக்கம் இல்ல சார் சார் அப்படி இல்ல இப்போ வீட்டு போயிருவோமே நாங்க தான் இப்போ நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் நீ ஒரே ஆளு என்னதா சார் உங்களை தூக்கி நாங்க என்ன சார் பண்ண போறோம் சொல்லுங்க சென்ன ஒரு பெரிய இங்க பாரு இங்க பாரு நான் சொல்றேன் ஆ நான் தெளிவாயே சொல்லிறேன் அவரை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும் உங்களுக்கு காசு எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம் பழைய ஜெயில இருக்கிறாருல ஜெயில தானே இருக்கிறாரு வாங்க அங்கில் எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்ட எப்படி ஏய் கோச்சிக்கிறது இல்லையா எதுல வந்து எங்க மாட்டி விடுறீங்க ஐயா இது 510 இல்லையா சின்ன அமௌண்ட் இல்லையா பாத்துக்கோங்க பாருங்க பெரிய அமௌண்ட் நீங்க நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நான் கொடுப்போம் நினைக்காத அளவுக்கு பெரிய அமௌண்ட் நீங்களே கேளுங்கயா உங்களுக்கு ஆமா நீங்களே கேக்கலாம் एक्चुअली ஒரு பிளாங்க் செக் தான் பிளாங்க் செக் பிளாங்கா போய்டாத இல்லையா இல்லையா என் கையில திருக்கும்ல என்ன அது அப்ப அது உருப்படாத ஆயா உங்களுக்கு பெட்டி கடையில கூட அக்கவுண்ட் இல்ல நீ பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது நான் நம்பணும் சரி நம்ம சுத்தி வளைச்சு பேச வேணாம் நேராவே பேசு யோ எத்தனை வாட்டியா நேரா பேசுறது நீங்க வந்து எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க இங்க பாருங்கயா நீங்க சொல்றத ஃபர்ஸ்ட் நான் கேக்குறதுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் 1500 ரூபாய் கொடுத்தனே ஐயோ அது ஓகேதா இது நீங்க வந்து விளையாடு பண்ணலையே மாவன எல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்கு என்ன இது பண்றலையே இல்லையா இல்லையா போலீஸ் கிட்ட இது பியூரா மல்லியா வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரே பிளான் வேலை போறதுக்கு அது பதிவேசி சதி பண்ற மாதிரி தெரியுது அது வந்து வேலை போறது உங்க கையில தான் இருக்கு நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கனா வேலை போகாது பேசட்டும் ஓகே இல்ல அந்தால எப்படி பேரம் பேசுறேன்னு தெரியல நான் பேசுறேன் பேரம் ஓகே ஓகே இல்ல நீயே பாத்துக்கோல a few moments later
நம்மளே வாயை கொடுத்து மாட்டே இல்ல அப்படியே கிளம்பிட்டாப்லயா நான் அந்த ஆளு போயிருப்பாரோ இல்ல சின்சன் பாத்துட்டு வரல போல பாத்துட்டு வரல நைஸா இல்ல தம்பி அப்படியே போய் டீ வரப்ல 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 இல்ல எனக்கு ஒரு எத்தை சொல்லி பட்டாசு எடுத்து வரல சரே நீங்க சொல்றதெல்லாம் சரிதா அதல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராதே வராது எனக்கு மாட்டாது நீங்க ஒண்ணு பெருசா பண்ண போறது இல்ல ஒரு 4-5 வார்த்தைகள் எங்க கிட்ட பேசுவீங்க அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் எப்படி அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் அது நாங்க பிளான்லாம் நாங்க போடுறோம் நீங்க மாட்டிட்டே இந்த மாவன போட்டு குத்தற மாட்டீங்களே சார் நீங்களா சார் தோள் தூக்கி வர போறீங்க நீங்க ஜஸ்ட் எத்தனை போலீஸ் எங்க இருப்பாங்க எங்க கேமரா இருக்கும் அதெல்லாம் மட்டும் எங்க ஷேர் பண்ணா போதும் அதாவது எங்களுக்கு பொருள் மட்டும் ஜெயிலுக்குள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுத்துங்க முடிஞ்சு போச்சு ஆமா பரைய சரே இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பேன் மத்தபடி அந்த யா சைடுல இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது எது எது வேணாம் சார் ஓகே ஓகே ஓகேவா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அது மட்டும் தான் சரி போதும் போதும் அந்த ஹெல்ப் போதும் அந்த ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடியே நான் கேக்குற அமௌண்ட் கொடுக்கணும் கண்டிப்பாயா கண்டிப்பா கொடுத்துறலாம் சார் சொல்லிட்டே அதுதானே நம்ம எல்லாரும் இருக்கோம் சரி 50 இல்ல 50000 கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல கொடுப்போம் நம்ம சார் தானே அதாவது நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கேட்டதோ 50 பெருசோ 50 பெருசா ஆமா 50 கோகேனா சார் கோகைன் இது இது சார் வேணும் டேய் எனக்கு தெரியல நம்ம மாதிரி பிளான் போடிங்கன்னு சொன்னாலே உங்களை எல்லாம் கழி தொங்க வச்சிரவே பாத்துக்கோங்க யோசிச்சே ஒரு முடி எடுங்க போங்க சார் 50 லாக்ஸ் பாக்குறீங்களா சார் இங்க வா ஏலே மாட்டு மணி இங்க வா நீ மாட்டு மணி நீ பேரம் பேச விட்டுறல இதுக்கு மேல எது தெரிய மாட்ட வராது ஆமா தெரியல மாட்டு மாடு நீயே பேச மாட்டு மணி நீயே பேசல நீயே போய் பேரம் பேசல ஏலே 50 லட்சம் கேக்குறானாம் அவன் 50 லட்சம் கேக்குறானாம் அவன் 50 எல்லாம் வாய்ப்பல்ல கேட்டாரு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆமால அவர் 50 தான்ல கேட்டாரு டேய் 50 தான்ல கேட்டான் ஆ நீ எல்லாம் 50 லட்சம் சொன்னே அவன் 50000 மா இல்ல வெறும் 50 ரூபாயா எதுனே தெரியல நான் 50000 தான் சொன்னேன் அவன்ட்ட நீ ஏன் வாய் விடுறாய் சரி ஓடுங்க ஓடுங்க 50000 லே முடிக்க பாப்போம் 50000 ஓகே ஆ சொல்லிட போற மாட்டியா சுலா ஓகே வாங்க வாங்க ஆ சார் வாங்க சார் சார் வாங்க வாங்க என்ன யோசனை சொன்னீங்களா நல்லா யோசிச்சு சார் 50000ன்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலும் சரி நாங்க ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு 50000 ரூபாய் எடுத்து கொடுத்துறோம் சார் என்னதா 50000 ரூபாய் சார் என்னயா இது அப்படியே ஆமா சார் சரே சொல்லுங்க சார் என்ன சொல்றது எனக்கு டைம் வேணாம் வெயிட் பண்ணவும் நல்ல யோசிச்சு சார் 50000 எல்லாம் ஒரு 2 மாசம் சம்பளம் சார் பாத்து யோசிச்சு சொல்லுங்க என்னல இந்தால 50000க்கு ஒத்துபானானே தெரியல மேபி 10 லட்சம் வரைக்கும் போலாம் நம்ம உடனே ஒத்துக்கிட்டோம் 15 கொத்து அதுதான்ல எதுமே இது பண்ணாம வேற நம்பரல பேசறேன் சொல்லிருந்தேன் அந்தால உடனே ஒத்துக்கறத பாத்து சரி உடல பரவால நரியலா கேட்டானா நரிய கேட்டானா பாப்ப அப்புறம் அப்புறம் கொடுக்கலாம் அப்படினு சொல்லிரலாம் அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லி அவன் 57 தான் எதிர்பார்க்கறானோ இல்ல 50000 இல்ல 50000 கம்பெனி இருக்கு அமைதியா சார் 50000 ரூபாய் அதிகம் தான் சொன்னா இருந்தாலும் நம்ம பாக்க சார் சொல்லுங்க சார் நீங்க யார் யாரோ என்னென்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது நினைச்சுக்காதீங்க இந்த விஷயம் எனக்கு வேற ஒருத்தர் மூலமாவும் வந்ததோ அதுக்கு என்ன அமௌண்ட் பேச இருக்கிறீங்க எவ்வளவு டேலோ எல்லாம் எனக்கு தெரியும் என்ன சார் தெளிவா சொல்லுங்க சார் தெளிவா சொல்லுங்க சார் சுத்தி வச்சீங்க சார் நேரா சொல்ல சுத்தி வச்சே சொல்றேன் கேளுங்க பெரிய அக்யூஸ்டம் தெரியும் சார் அவரோட இதெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்ல தெரியுமா உங்களுக்கு போலீஸ் கிட்ட சொன்னா நம்புவா ஆனா நான் ஒரு அக்யூஸ்ட் போலீஸ் அதனால
எனக்கு தெரியாத விஷயமே எதுவும் கிடையாது. எனக்கு பெருசு வேணும். ஆமா அஞ்சு லட்சத்துல முடிச்சுக்கலாம். யோ எனக்கு தெரியாத டேலிங் ஒன்றும் கிடையாதோ, இன்னொரு ஒன்று இருக்குதோ. எனக்கு ரஞ்சிதாவோ வேணும். யாரு சார் ரஞ்சிதாவோ வேணுமா? ஆமா ரஞ்சிதாவா? ரஞ்சிதாவா அவங்க எங்க இருப்பாங்க? எனக்கு தெரியாதா? அவளையும் அதிக எனக்கு வேணும் ஏதாவது டேலிங்கும் சார். எங்களுக்கு தெரியாது சார். அதாவது இங்க பாரியா, நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாயும் ரஞ்சிதும் கொடுத்துறோம் சார். மாட்டு மணி அதுக்கு கேரண்டி சார். அப்படியே ஐயா ஃபர்ஸ்ட்ல மாட்டு மணி நாங்க அம்சிச்சிரோம். பிம்ப் மணி. பிம்ப் மணி அது நீ கேட்டது 50,000 நான் எடுத்து கொடுத்தேன். 50 இல்லையா? 5 க்கு போயிடுச்சுலா சார். நீ பேசுறது கூட 5 லட்சம் கூட ஓகே தான் ஐயா. அந்த ரஞ்சு தான் என்னன்னு உங்களுக்கு தெரியல. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க வரேன். ஓகே நல்லா சர கடிச்சு யோசிச்சு வாங்க. ரஞ்சு இல்ல ரஞ்சு தெரியும். அந்த என்ன பண்ண போறீங்க? ஓகே சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது அமௌண்ட் வேணையா? அமௌண்ட் வாங்காமலாம் விட மாட்டேன். சரி சரி, ரெஞ்சு எங்க இருப்பாங்க சார்? அவளை அத கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய விதி. ஓ மை காட், ரஞ்சு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். அவங்க தங்கச்சி கிட்ட நான் கேக்குறேன். தங்கச்சி யாரு? அம்மா அவளை போய் பார்த்தனியோ? போக்கி மணி அவங்க தான் அவங்க தங்கச்சி. அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். பேர் என்ன? ராம். ராம் அப்பாரவ். அப்பாரவ் இப்போ வந்து ஒரு ஒரு பாதி அமௌண்ட் தந்துடுறோம். மீதி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஞ்சும் மீதி காசும் தந்துடுறோம். எப்படி உங்களை நம்பலாமா? நம்புங்கய்யா, எல்லாரும் வேற வழி இல்லை, நம்பி தான் ஆகணும். நம்ம மாறி மாறி நம்பிக்கும். பிடிக்கும் சரி. அப்ப எனக்கு பாதி அமௌண்ட் இப்பவே செட்டில் பண்ணுங்க. பாருங்கயா, கையில குடுத்துட்டு போயிட்டு யாராவது அடிச்சு புடிங்கிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க நீங்க தப்பா நினைச்சிருவீங்க. அக்கௌண்ட்ல போட்டு விட்டுரும். இல்ல இல்ல, பின்னாடியே வந்தீங்கன்னா அத நீங்க தான். மல்லையா தான் ரொம்ப முக்கியம். ஆமா மல்லையா முக்கியம். வேலை முடியற வரைக்கும் நம்ம எங்க ஆளு நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான்.
இப்போதைக்கு அப்ப ஒரு 5 ஆது கொடுங்க போயிட்டு வாங்க போங்க வேற சார் மொத்தமா 5 தானே மொத்தமா 5 தான் சார் 2.5 வாங்கிங்க சார் 2.5 கொடுங்க போங்க ஆமா சார் அதான் ஒரு தனியா கொடுத்தா சார் சின்ன கட்டம் அங்க பட்டன் பா ஒரு 500 ஒரு ஃபைட் எங்க இருக்கு ஏடிஎம் இருக்கா ஏடிஎம் இருக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அடே இருங்க போவோம் ஏலே ஏலே மாட்டமணி நீ இங்க இருல நான் எடுத்துட்டு வரேன் பை இல்ல யாரா வரவளோ அங்க ஹலோ சொல்லுங்க ஜான் இங்க இருங்க இருங்க நம்ம போவோம் ஏடிஎம் க்கு போலாம் மார்க் பண்ணுங்க சொல்ல இல்ல ஐடியாவ சொல்லல ஐடியா வந்துட்டு உள்ள போனா ஒரு வந்து ஒரு இது இருக்கும் ஒரு இரும்பு டோர் இருக்கா நம்ம ஆளு இவர் இருக்கான்ல கிச்சானே அவனுக்கு வந்துட்டு லேடி கேட்ட போட்டு ரஞ்சு சொல்லி தாளிர குடுத்துறோம் என்ன சொல்றீங்க பாப்பா சின்சான் கிட்ட தான் அது கேக்கணும் சின்சான பிரைன் வாஷ் பண்றோம் வண்டி வாங்கி தரோம்ட்டு ஒரு பொம்பளைய மட்டும் ஆக்ட் பண்ணிரு யோ அது அது ஒண்ணு நம்ம இப்ப தேவையில்ல நம்ம நம்ம வேலைய முதல்ல முடிப்போம் அந்த பக்கம்ல பின்னாடி ஓ இங்க தான் முன்னாடி பெட்ரோல் தான் பின்னாடி நம்ம இப்போதைக்கு நம்ம அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாலே ஓகே சொல்றாங்கல ம் அதுதான் நம்ம பிளான்லாம் முடிச்சிட்டு மிச்ச காசு அந்தாலும் நம்ம கிட்ட திருப்பி வந்து சண்டை போட கூடாது அதுக்கு சொல்றேன் இல்லை நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் காசு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆ காசு எடுத்துட்டு வந்துட்டேன் வந்துடுற கையிலே நானும் பாக்கெட் சைடு பாக்கெட்ல எல்லாம் வச்சுக்கிறேன் இந்த சூட் கேஸ் எல்லாம் போனா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு கேட்பானுங்க சரி ஓகே அப்ப கையிலே தந்துடுறேன் எடுத்து கையில கொடுங்க ஒரு ரெண்டு கட்டு தான் எதுக்குல எடுக்கல சூட் கேஸ் நிறைய இருக்குல்ல இது 100 ரூபாய் நோட்டு என்ன கனதுல அது புது 100 ரூபாய் கட்டால வந்துருச்சா ஆ வந்துருச்சு அந்த லாட்டரி டிக்கெட் தான் கரெக்ட்டா எண்ணி பார்த்துக்கோல அப்புறம் இல்ல இல்ல இந்த பின்னாடியே வந்து புடுங்களான்னு பாக்குறதோ அதெல்லாம் நம்ம நம்ம அகராதியில இல்லல இல்ல இல்ல எனக்கு தெரியும் யாரோட அகராதியில அது எழுதி இருக்குதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம்ல எங்களுக்கு கண்டிப்பா அது நடந்து ஆகணும் தெரிஞ்சிட்டு அங்கில் புரிஞ்சுக்கோங்க திறந்தனவே எப்படியா ஒரு பெரிய ஆளே அதுவும் ஜெயில் பிரேக் பண்ண யோசிப்பா ஜெயிலுக்குள்ள போய் தூக்கணும்னு பாக்குறீங்க ஐயா இப்போ வந்து இப்ப பாருங்க அப்பாவி சார் தெரியாம போயி இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல நம்ம எல்லாம் சேம் தான் ஆமா நம்ம எல்லாம் ஒரு நரி கூட்டம் நாங்க ஒரு நரி கூட்டம் அதெல்லாம் கிடையாதயா அப்பாரா ஆல்வேஸ் தடை சோலோ அது ஏன் குரங்கு ஐயா நீங்க வந்து அந்த கேமரா லொகேஷன் இல்ல பட்டாசு எல்லாம் டீடைல்ஸ் வேணும் ஆமா எனக்கு வந்து இங்க பாருங்களே எந்த ஜெயில்ல கரெக்ட்டா இருக்காரு அந்த வால் செல் இல்ல சரி அந்த செல்லுக்கு போற வழியில எத்தனை கேமரா இருக்கு சரி இந்த ரூம் எப்படி போறது ப்ளூ பிரிண்ட் அடி இந்த டேபிள் மேல வச்சீங்கனா அடியில போய் பாப்ப பார்த்துட்டு வரோம் அத எடுத்துட்டீங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணேன் சோ அந்த ட்ரைனேஜ்க்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆல்சோ நமக்கு தேவைப்படும் அதுதான் ப்ளூ பிரிண்ட் தான் அடியில வரைக்கும் போறாங்க அடியில இருக்கிற பைப் முதல்ல இல்ல एक्चुअली வெளியில காமிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்கல அது தந்துற கூடாது நீங்க இந்த மொனல்ல என்ன வாங்கிக்கோங்க சார் முடிஞ்சா கார்ல சார் முடிஞ்சா கார்ல பிக்கப் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்ஸி ஒன்னு புக் பண்ணி கொடுத்துருங்க சார் ஓகே கூட அப்படியே போலீஸ் சார் Thank you.